ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்தவரை இன்றைக்கி 5 o'clock கூட க்ளோஸ் ஆயிரும். அண்ட் ரவுண்ட் 3 வர என்னென்ன காலேஜஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்க மெட்ரிக் லிஸ்ட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா அந்த லிஸ்ட்டுக்காண்டி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. அண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 6th September 8th September வர கண்டிப்பாக நடக்கும். அதாவது இந்த 3 days உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆகிறது, அப்பர்டு கொடுக்கறது அண்ட் ப்ரொவிஷனல் உங்களுக்கு வர்றது எல்லாமே வந்து இந்த 3 days உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 3 அப்பர்டு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே காலேஜ் அலாட் ஆகிருக்கும். ஸோ காலேஜ் அலாட் ஆகிருக்கிறவங்க 8th September காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 8th September தான் லாஸ்ட் டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாட் அலாட்மெண்ட் வந்திருக்கவங்க வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ அதனால மறக்காமல் குயிக்காக போய் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் நாட் அலாட்டட் வந்திருக்கிறது எல்லாருமே வந்து சிஎஸ்சி ஐடி இசிஇ ஏஐ ரிலேட்டடான கோர்ஸ் கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் நாட் அலாட்டட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதர் தென் மற்ற எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் அலர்ட் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயும் இதே தப்பை பண்ணாமல் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஓரளவு பெட்டரான காலேஜஸ்லாம் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான நல்ல காலேஜஸ் பற்றியே, அதாவது ரொம்ப சூப்பரான காலேஜ் அப்படின்னு எடுக்க முடியாது, ஓரளவு மீடியமான காலேஜஸில் என்னென்ன காலேஜஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கனெக்டடாயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் இப்போ காலேஜை வந்து உங்களுக்கு 8th September நீங்கள் போகணும்னு நான் சொன்னோம்ல. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போகணும் ஒரிஜினலாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு ப்ரொவிஷ்னலாக ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும்ல, அதை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 10th mark sheet வந்து ஒரிஜினல் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் 12th mark sheet. அண்ட் டிசி வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க காலேஜிலேருந்து கொடுத்த டிசி தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு 12th TC கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலேஜிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டிசியை கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதை கொண்டுட்டு போயும் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சில காலேஜஸில் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் காலேஜை பொறுத்து இது டிஃபர் ஆகும். அண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்பாங்க. ஏன்னா லாஸ்ட் 5 years, அதாவது இப்போ 8th to 12th வரை நம்ம தமிழ்நாட்டில் படிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழன்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய செப்பரேட் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 4 passport size ஃபோட்டோ காப்பீஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்க அந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க மட்டும் கையில் வச்சா போதும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸில் எது நீங்கள் மிஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆதாரோட ஒரிஜினல் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆதார் கார்டோட ஒரிஜினலும் கையில் வச்சுருங்க, அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் அது. என்னென்னா நீங்கள் இப்போ காலேஜில் போய் அட்மிஷன் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் நீங்கள் போய் ஒரு 5 days 6 days இருந்து பார்த்துருப்பீங்க, காலேஜ் அட்மாஸ்பியரோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த காலேஜிலேருந்து நீங்கள் இப்போ வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலேஜில் பிரின்ஸிபல்ட்டையோ மேனேஜ்மெண்ட்டையோ பேசி வெளியில் வரலாம். பட் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா, அதாவது யூசிஜி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் ஃபீஸையும் திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் யூசிஜிலேயும் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு போக வேண்டாம், மேக்ஸிமம் காலேஜஸில் திரும்பி கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சர்டிஃபிகேட்ஸ் முதலே அவங்க கையில் கொடுத்துருவாங்க, ஃபீஸை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அது சில காலேஜஸில் கொடுப்பாங்க, சில காலேஜஸில் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து அது ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year டிலே பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் எல்லா ஃபீஸுமே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் எல்லா காலேஜும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் அதை கிளியராக அதையும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா யூசிஜிக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எல்லா காலேஜஸ்
ஸ்டெப்ஸையும் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்லையும் வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கனெக்டடாக இருந்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.